உனக்கு எதிராக இனியும் அட்டாக் நடக்கும். கண்ணனோட ஒரு சிக்னலுக்காக கே டீம் காத்துட்ருக்காங்க. அதுக்காக அவங்க சைட்லேருந்து எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ முதல்ல அவங்கள அட்டாக் பண்ணணும். புரியலையே. கண்ணனையும் அவன் டீமோட சாப்டரையும் நீ க்ளோஸ் பண்ணால் உன் மேலே கேஸ் வராமல் பார்த்துக்கிறேன். ஜினுவை கொண்டுட்டு நீ ஃப்ரீயாக இருக்கல்ல, அந்த மாதிரி கெடாரிங்களை போட்டியில் மோதவிட்டு ரத்தத்தை கொடுக்குற ஓனாயோட தந்துடும். பாம்பே போலீஸே ஜெயிச்சிட்டீங்க. இது என் ஆஃபர். எனக்கு வேண்டாம். அப்புறம் என் வாழ்க்கையில் நேசிக்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிறது கண்ணன் தான். அவனை கொல்ற விஷயத்த உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. என்ன மிரட்டி பார்க்குறியா? நான் கண்ணன் இல்லை, மிரட்டுறது இல்லை சார், பணியை வச்சிடுவேன். சார், அந்த டெலிகிராம் அனுப்பிச்சதுக்கு தேங்க்ஸ். வரல விளையாடன்னு சொன்னிய. பழைய வேலை ரொம்ப நல்லா இருந்ததுடா. ஒரு டென்ஷனும் கிடையாது, அடிச்சு பாட்டே கிளப்பிருந்தோம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே? ஒன்று ரெண்டு தப்பா பண்ண அம்மா சபிச்ச மாதிரி நரகத்து தான் போவானா? அம்மா பாவண்டா, நீ அவங்களும் கூட வச்சுக்கணும். அம்மா இப்போ பழைய மாதிரி இல்லைடா, பயங்கர அடம், வரவே மாட்டேங்கிறாங்க. உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? என்னடா அவ இப்ப என்ன ஒதுக்கி வச்சிட்டா? ஒரே சண்டை, அவ சபதம் போட்டிருக்க, நீ செத்தாதான் அவன் கூட படுப்பாளாம். அதுக்கு நீ என்ன சொன்ன? போய் வேலையை பாருடின்னு. உன்னோட பிரச்சனைக்கு யாருமே இல்லைடா. அவளோட தம்பியாச்சு, கஷ்டமா தான் இருக்கும். அவ ஒரு டேஞ்சரஸான பொண்ணுடா, அதனால்தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாமல் உனக்கு ஸ்கெட்சு போட்டுருவளோன்னு பயம். நீ கையில் எப்போவும் பொருளை வச்சுட்றா. பொருளை கையில் தொட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எதுனாலடா? பழைய த்ரில்லு கிடைக்கலடா, ஒரு மாற்றம் தேவைன்னு தோணுது. நான் ஒரு ஆப்பிள் தோட்டம் வாங்கியிருக்கேன், இனி விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆப்பிள் தோட்டம், ஆப்பிள் ராஜு, விவசாயி, ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளோ? சிகரெட்டை நேராக வைடா. கொஞ்ச நாள்ல கொத்த விட்டு போயிடுவேன், நீ அதை அவகிட்ட சொல்லிடு. எனக்கு அவள் இல்லாமல் லைஃபே இல்லைடா. நீ என்கிட்ட அன்றைக்கி சொன்னே, ஒரு பொண்ணு மேலே காதல் வரும்போது சில விஷயம் மனசுக்கு தெரியும்னு. அது கரெக்ட் தான்டா. நீ டோர் சாத்தி தூங்குடா. ஆ